கண்ணம்மா. யார் இந்த கண்ணம்மா? பாரதி தன்னோட பாட்டாவே எழுதி வச்சார்ல, அவங்க தான் கண்ணம்மாவா? இல்லை நாம் பார்க்குற சினிமாவில் கதாநாயகியை வர்ணிக்கிறதுக்காக பாடலாசிரியர்லாம் பாட்டாலே எழுதி வைக்கிறாங்கல்ல, அவங்க தான் கண்ணம்மாவா? இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த டிவி சீரியலில் வர்ற அந்த கண்ணம்மாவா? கண்ணம்மா, இந்த கண்ணம்மான்ற இந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. அந்த வார்த்தை அது தனக்குள்ளே பண்ண உணர்வுகளை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. இதை வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு ஆணோட உணர்வாகவே தான் முழுக்க முழுக்க இருக்கும். ஒவ்வொரு ஆணோட வாழ்க்கையில் அவன் ரசித்த ஒரு பெண்ணோ இல்லை ஒரு சில பெண்களோ இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியமானவளாக இருப்பான்றது அது அவன் எவனுக்கு சொன்னாலும் புரியாது. என்ன, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? புரியலைன்னா ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எந்த கண்ணம்மாவையும் பார்க்காம தான் இருந்திருப்பீங்க. இல்லைனா நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, காலப்போக்கில் அவங்கள மறந்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போன அவங்க எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க. நல்லா பரபரப்பான கூட்டமான ஒரு பஸ்ஸில் ஏறி டிரைவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட காசை பக்கத்து இருக்கவங்கள்ட்ட சொல்லி மாற்றி கொடுத்து அனுப்பிச்சோன்னா அது ஒரு ஒருத்தவங்க கையாக மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அவரும் அந்த காசை வாங்கிக்கிட்டே டிக்கெட்டை கொடுத்து அனுப்புவார். அந்த டிக்கெட்டும் ஒரு ஒருத்தவங்க கையாக மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கும். கடைசியில் அந்த டிக்கெட்டு நம்மக்கிட்ட வரும்போது திடீர்னு ஒரு அழகான ஒரு பொண்ணோட கையிலேருந்து மாறி வர்றதை பார்க்கும்போது டிக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்த நம்ம கண்ணு திடீர்னு அந்த பொண்ணோட கையை பார்த்துட்டோன்னே அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லி நாம் அந்த பொண்ணோட முகத்தை நிச்சயமாக பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு அந்த பொண்ணும் நம்மளை நேருக்கு நேராக பார்த்துட்டா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடும். அப்படி பண்ணிச்சுன்னா அவங்க தான் கண்ணம்மா. நாம் நைட்டு தூங்கணுன்னு எல்லா நாளும் போய் படுப்போம். வழக்கம் போலவே எல்லா நாளும் மாதிரியே சில நாள்லாம் தூக்கம் வராது. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு திடீர்னு தூக்கம் வரலையே அப்படின்னு எழுந்து நடந்து வெளியே கதவை திறந்து பால்கனிக்கிட்ட போய் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருப்போம். அதே சமயத்தில் எதிர் வீட்டு பால்கனியில் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். நைட்டு நேரம், அதனால மேக்கப் போட்டிருக்காது போல். ஏன் சொல்கிறேன்னா அவள் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபோன்லேருந்து வந்த அந்த வெண்மையான வெளிச்சமே அவள் முகத்தில் பட்டு ஒரு அந்த மாதிரியான நேரத்தில் செயற்கையாக போட்ட மேக்கப்பாகவே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இருள் சூழ்ந்த அந்த தூக்கம் வராத ஒரு இரவில் அவள் தான் கண்ணம்மா. ஒரு கூட்டமான ஒரு பயங்கர நெரிசலான வண்டிங்கெல்லாம் ஆரன் சத்தத்தை போட்டுக்கிட்டு வேகமாக போயிட்டுருக்க டி நகர் மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு 100 டிகிரி வெயில் அடிக்க ஒரு 10 பேர் கூட சேர்ந்து நானும் ரோடை கிராஸ் பண்ணலான்னு நின்றுக்கிட்டு இருப்பேன். சட்டுன்னு என்ன யோசிச்சாங்களோ என்னவோ தெரில, எல்லாரும் திடீர்னு ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் நிறுத்திட்டு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து கிராஸ் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தலையை நிமிந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு 100 டிகிரி அடிக்கிற வெயில்லையும் சட்டுன்னு நம்மளோட மனசை ஜில்லுன்னு வருடிட்டு போகிற மாதிரி ஒரு பொண்ணோட பார்வை இருக்கும். அவளை அந்த கிராஸ் பண்ணுற அந்த ஒரு சில வினாடிகளில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த பார்வையில் அவள் கொடுத்த உணர்வுகளுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அவள் தான் கண்ணம்மா. நாம் எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்து தான் பெரியவங்களாக இப்போ வளர்ந்துருப்போம். அப்போது நம்ம கூடவே இருந்த நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு வேறு எந்த விதமான எண்ணங்களுமே இல்லாமல் ரப்பருக்கும் பென்சிலுக்கும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள்ல. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவள் நம்ம வாழ்க்கையை விட்டு எங்கேயோ போயிடுவா. நாமளும் அதை பெருசாக நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். லைஃப் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், ஹாய்டா. அது அவள் தான். அந்த கணத்திலேருந்து அவள் ஒரு ஒரு நொடியையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம வாழ்க்கையை நம்மளே ரசிக்கிற மாதிரி நம்மளுக்கு அழகாக்கி காட்டியிருப்பாள். அவள் தான் கண்ணம்மா. நம்ம டெய்லியும் போயிட்டு வர காலேஜில், ஆஃபீஸில், இல்லை ஏதோ ஒரு இடத்துல தினமும் ஒரு பொண்ணை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. நாம் அவளை கடக்காம அவளை சந்திக்காம அந்த நாளை நம்ம முடிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் அந்த பொண்ணுக்கும் நமக்கும் இருக்க அந்த ஆரம்பிக்கவே இல்லாத அந்த ஒரு உறவு கல்யாணத்தில் முடியவே முடியாதுன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம டெய்லியும் காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ அந்த பொண்ணை பார்ப்போம், ரசிப்போம், பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த உறவு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தினமும். ஆனாலும் என்னன்னு யோசித்து பார்த்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.
அவள் மேலே மட்டும் இருக்க பாசம், அன்பு, அக்கறை இது எதுவுமே எப்போவுமே குறையவே குறையாது. நமக்கு அவளோட பேர் என்னன்னு கூட தெரியலனா கூட அவள் தான் கண்ணம்மா. கோயிலுக்கு சாமி இருக்குது அதை கும்பிடணும் அப்படின்ற எண்ணத்தில் போகிறேன்னு இல்லையோ, ஆனால் போயிடுவேன். ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு நாளில் கோயிலை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தி அதே மாதிரி நடந்து போயிட்டுருப்பான். பின்னாடி மட்டுமே பார்த்ததுனால தலை குளிச்சுட்டு வந்த அவளோட முடியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. தலை குளித்த அவளோட முடியில் இருக்க அந்த வாசனை லேசாக அவள் வச்சிருக்க அந்த மல்லிகைப்பூலையும் பரவி இருக்கும். அந்த மல்லிகைப்பூ கடை வாங்கியிருந்த அவளோட முடியில இருந்த அந்த வாசத்தை எங்கேயோ இருந்து திடீர்னு லேசாக அடித்த காற்று நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். அந்த வாசனையில் அவளை ரசிச்சுக்கிட்டே அவள் பின்னாடி நடந்து போயிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் அவள் முகத்தை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் அவளை பின்னாடி இருந்து பார்த்து நடந்துக்கிட்டு இருந்த அந்த அழகு மட்டும் எப்போவுமே என் மனசில் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா அவள் தான் கண்ணம்மா. நம்ம எங்கே பிறந்திருப்போம், எங்கே வளர்ந்தோம், எங்கே வாழ்ந்தோம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த ஒரு பொண்ணு நமக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை கூட சேர்ந்து அவள் வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கானா, அவ தான் கண்ணம்மா. இதாங்க இந்த மாதிரி தான் நாம் நமக்குன்னு ஒரு கண்ணம்மாவை பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கண்ணம்மாக்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நமக்குன்னு ஒரு பெண் நமக்காக எப்போவுமே காத்துக்கிட்டு தான் இருப்பாள். அது நமக்காக தான் அவள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அது அவளுக்கே தெரியலைன்னா கூட. இப்படி ஒரு ஆணோட வாழ்க்கையில் காதல்ன்ற ஒரு உணர்வு மூலமாக அவன் வாழ்க்கையில் சேர்ற அந்த ஒருத்தியே உண்மையான கண்ணம்மா. எல்லாருக்கும் இந்த ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பேரில் கூப்பிட்டுப்பாங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே இருக்கிறது என்னோட கண்ணம்மா தான். இப்படி யாரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க கண்ணம்மாவாக இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க இன்றைக்கி பிறந்த அத்தனை கண்ணம்மாக்களுக்கும் அவங்க இந்த உலகத்தில் பிறந்ததுக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது யார் அந்த கண்ணம்மா, கண்ணம்மாவுக்காக.